ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் என்னோட தோட்டத்துக்காக வாங்கிய ரோஜா செடிகளை பார்க்கலாம். இந்த முறை எனக்கு சில வித்தியாசமான செடிகள் கிடைச்சிது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஒரு பெங்களூர் ரோஸுங்க. பாருங்கள், பிங்க் கலர் ஹைபிரிட்டி வகையைச் சேர்ந்த பெங்களூர் ரோஸ். நல்ல ஒரு பெரிய அளவிலான பூக்கள் இருக்குது, செடியும் நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த செடியை நான் வாங்கினேன். ஏற்கனவே சில ஹைபிரிட்டி வகைகள் என்கிட்ட இருக்குது, இந்த பிங்க் இல்லாததுனால இதை வாங்கினேன். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஒரு மினியேச்சர், அதுவும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்னோடய கார்டனில் அதற்கான வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாங்கன்றதுக்காக இந்த செடியை நான் வாங்கினேன். எத்தனை கிளைகள் இருக்குது பாருங்கள். இப்படி தான் நாம் பிளான்ட்டை செலக்ட் பண்ணணும். நிறைய கிளைகள் இருக்குது, மொட்டுக்களும் இருக்குது, பூக்களும் இருக்குது. இப்படி நாம் வாங்கும்பொழுதே ஹெல்த்தியான செடிகளை வாங்கிட்டோன்னா நம்ம வீட்டில் அது வளர்கிறதுக்கு எதுவாக இருக்கும், ஈஸியாக வளர்ந்துடும். ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு செடிகள் இருக்குது, இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கினேன். இப்படி உயரமான செடிகள் வாங்கும்பொழுது தான் அதில் வேர் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும், காஷ்மீரி ரோஸ். எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள், இதுவும் ஹெல்த்தியாக இருக்குது, நிறைய மொட்டுக்களும் இருக்குது. இப்படி வளர்ந்த செடிகள் நாம் வாங்கும் பொழுது வேர் அதிகமாக இருக்கும், நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்ந்துடும். மொட்டுக்களும் பூக்களும் இருக்கிற செடியாக நம்ம வாங்கும் பொழுது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த காஷ்மீரி ரோஸும் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட் இந்த செடியை கேட்டதுனால இதை ரெண்டு செடியாகவே நான் வாங்கிட்டேன். நல்லாவே இருக்குது பாருங்கள், ஹெல்த்தியாக இருக்குது. ரெண்டு செடியுமே நல்ல க்ரோத் நல்லா இருக்குது, பூக்களும் நிறையா இருக்குது. இந்த செடியில் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இந்த செடி பக்கத்தில் போனாலே நல்ல வாசனையாக இருக்குங்க, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ட் இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த செடியை நீங்களும் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தினம் தினம் பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது. சின்ன செடியிலேயே இவ்வளோ பூக்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் தரையிலையோ தொட்டிலையோ வச்சு வளர்க்கும் பொழுது நிறைய பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். எப்பவுமே இது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மை இருக்குங்க, பிரான்ச்சஸ் நிறையா வரும், ஈஸியாக பெருசாக வளர்ந்துடும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய பட்டன் ரோஸ்லேயே பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய இந்த வகை செடி இப்போ வந்துட்ருக்குங்க. பாருங்கள், கொத்தாக இருக்குது, நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர் பார்க்கறதுக்கு. இந்த பூக்களும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும், வாடாது. நல்ல ஹைபிரிட்டி வகை பூக்களை போலவே இதழ்கள் கனமாக இருக்குது, கொத்தாவும் இருக்குது, தனி கிளையில் ஒரே அரும்பும் இருக்குது. இப்படி பல வகையாக இந்த பூ பூத்து ரம்யமாக காட்சியளிக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு வகைங்க பாருங்கள், இதுவும் சிவப்பு கலராக இருந்தாலும் எவ்வளோ அடுக்கான ஒரு அமைப்பில் பல இதழ்களை கொண்டதாக இருக்குது. இது கொடிரோஸ் வகையில் சேர்ந்தது. இதை கொடிரோஸ் மாதிரியும் வளர்த்துக்கலாம், ட்ரிம் பண்ணி புஷ்ஷியாக வளர்த்து குட்டையாகவும் நாம் பராமரிச்சுக்கலாம். இந்த இலையை அடையாளமாக வச்சு நாம் இப்படிப்பட்ட செடிகளை வாங்கணுங்க. இலை பாருங்கள், மற்ற ரோஜா செடிகளை விட இப்படி வரக்கூடிய செடிகளுக்கு இலை சின்னதாக இருக்கும், ஒரு மடிந்த மாதிரி இருக்கும். இலைகள் உள்புறம் மடிந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல உயரமாக வளர்ந்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மை உடையது, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எனக்கு இது ஒரு புது வகை கிடைச்சிது, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இது போன்ற செடிகளை நாம் உயரமாக வளர்த்து கொடி போல பராமரிச்சுக்கலாம், அல்லது புதர் மாதிரியும் பராமரிச்சுக்கலாம். எப்படி வளர்த்தாலுமே நமக்கு நிறைய பூக்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த செடிகளுக்கு இருக்குது.
இதே மாதிரியே மற்றொரு கொடி ரோஸ் வாங்கியிருக்கிறேங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இதுவும் ஒரு புது வகை தான். இலை பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது. பூவும் பாருங்கள், ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் இருக்குது. சின்ன தொட்டிலேயே இவ்வளோ பூக்கள் இருக்கும் பொழுது இன்னும் நாம் தரைக்கோ தொட்டிக்கோ மாற்றி இதை வளர்க்கும் பொழுது, உரங்கள் கொடுக்கும் பொழுது இன்னும் எத்தனை கிளைகள் எத்தனை பூக்கள் நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. பூக்களை பாருங்களேன், இதுவும் நெருக்கமான ஒரு இதழ்களை கொண்டதாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது இதனுடைய இதழ்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து நான் செலக்ட் பண்ணது நாட்டு வகையைச் சேர்ந்த சிவப்பு ரோஜா. இதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னொரு செடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த செடியை நான் வாங்கினேன். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குங்க. அடுத்தது செர்பரா. எங்கள் வீட்டில் ரெட் கலர் செர்பரா இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிங்க் இருக்கிறதுனால இந்த செடியை நான் செலக்ட் பண்ணேன். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு செடியும் செலக்ட் பண்ணேன் பாருங்கள். இந்த செடியும் ஏற்கனவே நான் வளர்த்துருக்குறேன். இருந்தாலும் இது சீசனில் தான் நிறைய பூக்குது காய்க்குது. அதனால் இந்த டைமில் இதை வாங்கினேன். ஸ்ட்ராபெரி பூவோடு கிடச்சிது. அடுத்ததாக பாருங்கள், ஸ்மால் பிளான்ட்டு. ரோஜா செடிகளில் சின்ன செடி நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதில் ஒரு எல்லோ, ஒரு டபுள் கலர், எல்லோ வித் ஆரஞ்ச், அடுத்ததாக பிங்க். பிங்க் பார்க்குறதுக்கு கொடி ரோஸ் மாதிரி இருந்தது. சரி, வளர்த்தா நமக்கு நல்லா கொடியாக வளர்ந்து நிறைய பூக்கும் அப்படின்னு இந்த பிங்க் ரோஸ் வாங்கியிருக்கேன். இந்த செடியின் இலைகள் கொடி ரோஸ் மாதிரியே சிறிய இலைகளாக இருக்கிறதுனால இது கொடி ரோஸாக இருக்கலாம் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். மழைக்கு பிறகு நமக்கு நிறைய ரோஜா செடிகள் நர்சரியில் வர ஆரம்பித்தாச்சு. உங்கள் நர்சரியிலையும் உங்களுக்கு புதுவிதமான வகைகள் ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்குங்க. இது குளிர்காலம் என்பதால் நாம் வாங்குகிற செடிகள் ஈஸியாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போயிட்டு பிப்ரவரிக்கு மேலே நாம் வாங்கினோன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து சம்மர் வந்ததுன்னா செடிகள் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நாம் இந்த சீசனில் வாங்கி வைக்கலாம். நான் வாங்கிய ரோஜா செடிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you for watching. என்னோட சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.